கண்ணு தட்டி தேடி வந்த கண்ணு குட்டியாய் எட்டு கேட்டாலும் என்கிட்ட தாண்டா வந்த மயிலே மயிலே கதவை தரடி. யோ, எதுக்கு ஏன் கதவு டம்மு டம்முன்னு தட்டிக்கிட்டு இருக்க? உள்ள குழந்தை தூங்குறான்ல, சும்மா டம்மு டம்முங்கிற. ஐயோ, இது என்னத்தை குடிச்சிட்டு வந்திருக்கு? அப்படியே வாயில போட்டேனா? என்னத்தை குடிச்சிட்டு வந்து தொலைச்சியோ? யோ, அருவில்ல உனக்கு போய் குளியா, முதல்ல பணத்தை எரிச்சிட்டு வீட்டுக்குள்ள குளிக்காம வர. குழந்தை இருக்க வீடு, போயா வெளியில? யோ, வெறும் வயித்துல படுக்காத, சாப்பிட்டு படு. எழுந்துரு, சாப்பிட்டு போ. வெறும் வயித்துல படுக்க கூடாது, எழுந்துரு. விடியட்டு இரு, உன்னை வச்சுக்கிறேன். இப்படி குடிச்சிட்டு விழுந்து கிடந்தா நான் தானே வந்து தூக்கணும். எல்லாம் என் தலை எழுத்து. யோ, பயம் பத்தி இல்லாம நைட்ல கையில இருக்க காசெல்லாம் பீப்பி ஊத்திட்டு வரியே, உனக்கே நல்லா இருக்கா இது? பெரியவ மாதிரி பேசுற. என் டவுசர் பாயில இருந்து காசு எத்தனையதான் ஒழிச்சு வச்சு, அதான் பாத்தன. போயிட்டே இருக்க. கரி கண்ணு காரி கம்மங்களி நிறத்துக்காரி, கருத்த கறி கண்ணு காரி கம்மங்களி நிறத்துக்காரி, ஒன்ன மட்டும் பார்த்தா ஏதோ ஆகுது ஏலாயி. நீ பார்க்கலன்னா உசுருக்குள்ள நோகுது ஏலாயி. கருத்த கறி கண்ணு காரி கம்மங்களி நிறத்துக்காரி, ஒன்ன மட்டும் பார்த்தா ஏதோ ஆகுது ஏலாயி. நீ பார்க்கல நான் உசுருக்குள்ள நோகுது ஏலாயி. ஏலாயி விட்டு புட்டு சாதி சனத்தை மறந்து புட்டு வெட்டி பயல கட்டி கீடா, ஊரை விட்டு வந்த புள்ள தன்னானே நானே நானே தன்னானே நானே. அப்ப ஆத்தா விட்டு புட்டு சாதி சனத்தை மறந்து புட்டு வெட்டி பயல கட்டி கீடா, ஊரை விட்டு வந்த புள்ள அட்டா துட்டி கொஞ்ச நஞ்சமா, அரிச்சாணியோ இங்க பஞ்சமா. நாலு வருஷம் ஓடி போச்சு, காதல் இன்னும் கூடி போச்சு. அட்டா துட்டி கொஞ்ச நஞ்சமா, அரிச்சாணியோ இங்க பஞ்சமா. ஒன்னா மட்டும் பார்த்தா ஏதோ ஆகுதே ஏலாயி. கருத்த கறி கண்ணு காரி
கம்மங்களி நிறத்துக்காரி, உன்னை மட்டும் பார்த்தா ஏதோ ஆகுது ஏலாயி. நீ பார்க்கலன்னா உசுருக்குள்ள நோகுது ஏலாயி. கருத்த கறி கண்ணுக்காரி, கம்மங்களி நிறத்துக்காரி, உன்னை மட்டும் பார்த்தா ஏதோ ஆகுது ஏலாயி. நீ பார்க்கலன்னா உசுருக்குள்ள நோகுது ஏலாயி. சீக்கிரம் சாப்பிடு, அப்பா திங்க ஏதாச்சும் உன் புருஷனை துள்ள துடிக்க குத்திட்டான். என்ன பண்ணி சொல்ற? என்னத்த சொல்றது? சீக்கிரம் போய் பாருடி. ஐயோ என்னாச்சு புரியுதே, உங்க அப்படி யாரோ கொண்டுட்டாங்களோண்ணா. பன்னீர் விடுதானே? அவர் இறந்துட்டாருப்பா. அப்படியா? எனக்கு தெரியாது. ஊருக்குள்ள ஒரு சாவு இருந்து போச்சு, ஆஸ்பத்திரியில் செத்தது. அதனால வீட்டில் வைக்க மாட்டாங்க, நேராக சுடுகாரை தான் கொண்டு வருவாங்க. அதனால நீ வந்து ஆக வேண்டிய காரியத்தை கொஞ்சம் பாருமா. யார் செத்து போனா தம்பி? அது தெரியாதுமா. தகவலை சொல்லிட்டு அப்படியே அந்த காசையும் கொடுத்துட்டு வர சொன்னாங்கம்மா. சரிப்பா. வரீங்களா? இந்த வரம் இரு. சீக்கிரமா வாமா, லேட் பண்ணிடுறாங்க. கொஞ்சம் இருப்பா, அதை வந்துடுறேன். அச்சுச்சோ பட்டுக்குட்டி, அழக்கூடாது அழக்கூடாது. அம்மா வர வரைக்கும் இருடி தங்கம், அழக்கூடாதுடி. வயிறுல நீனு இருடா தங்க குட்டி, குட்டி செல்லம் அழக்கூடாதுடி. வயிறுப்பட்டு இருடி வந்துடுற அம்மா. இருடி இருடி
பாப்பா. தம்பி, யார் செத்தா ஒரு பயிலும் காணோம். ஒருக்கா அவசரப்படாத, ஆளுங்க வருவாங்கல்ல. ஏக்கா, சுடுகாட்டுலயே இருக்கியே, பேய பாத்திருக்கியா? ஏயா, இத்தனை போல எரிச்சிருக்கு, இது வரைக்கும் பேய கண்ணுல பாத்திருக்கியா? சாமி கும்பிடும் போது எனக்காவது பூசா இருக்கிட்ட சாமி இருக்கான்னு கேட்டிருக்கியா? தம்பி, எங்கப்பா போனோம்? இந்த செத்த நேரத்துல வந்துரும்ல. இந்த வந்துட்டாங்க பாரு. உனக்கு கண்டச்சனி பிடிச்சிருக்கு, உன்னோட அரசியல் வாழ்க்கை அஸ்தமனமாக போகுது. இன்னும் 41 நாள்ல உன் உசுருக்கு ஆபத்து வரப்போதுரா. ஆமா ஜாமி, சாமி நீங்க சொல்றது சரிதான் ஜாமி. இப்ப நடக்கிறத பார்த்தா அப்படிதான் தெரியுது ஜாமி. சாமி, இந்த உடம்புல உசுறு இல்லாம கூட இருந்துருவேன் சாமி. அரசியல்ல பதவி இல்லாம ஒரு நிமிஷம் கூட என்னால வாழ முடியாது சாமி. வேற வழியே இல்ல சாமி, உங்களை நம்பி வந்திருக்கேன் சாமி. நீங்க தான் என்ன காப்பாத்தணும், நீங்க தான் காப்பாத்தணும். ஏய், எந்திரா, எந்திரி. ஆணில் வட்டமிடும் கழுகு, திட்டம் என்ன தீட்டுவதென்ன பிணமா? சுத்தி சுத்தி வட்டமிடும் கழுகில் இரண்டு வகை உண்டு. ஒன்னு பிணம் தின்னி கழுகு, அறவை ஜாதி. மற்றொன்று பணம் தின்னும் கழுகு, மனுஷ ஜாதி. ரெண்டுக்குமே ஆணமே எல்லை. பணம் தின்னும் கழுகுக்கு பிணம் தின்னும் பெண் கழுகை கொத்தி கொள்ளை அடிக்க வேண்டும். சாமி, ஒண்ணுமே புரியலையே சாமி, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. புரியுற மாதிரியா சொல்றேன்? நான் சொல்ற பரிகாரத்தை உன்னால செய்ய முடியுமான்னு தெரியாது சாமி. நீங்க என்ன சொன்னாலும் செய்யறேன் சாமி, உத்தரவு கொடுங்க சாமி. சொல்றேன், கவனமா கேளுங்க சாமி. இன்னைக்கு அமாவாசை, அடுத்த அமாவாசைக்குள்ள ஒரு பிணம் எரிக்கும் பெண் சுடுகாட்டுல அரைவே காட்டில் எனக்கு படையல் போட வேண்டும். வணக்கம். உட்காரு உட்காரு. என்ன மாப்பிள, நல்லா இருக்கீல? நல்லா இருக்கோம்மா, நீ எப்படி இருக்கிய? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன் மாப்பிள. சாமி சொல்றதெல்லாம் சரிதான் ஐயா, எப்படி அதுவும் சுடுகாட்டுல போய்? மாமா, உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை,
வடக்க கோயிலே வச்சு சேராங்களாம் தெரியுமா? என்ன கணத்தனமா பேசிட்டு இருக்க? பொணத்தை நம்ம ஊர்ல எரிக்கிறது யாரு? ஆம்பளை எரிச்சுக்கிட்டு இருக்கான். எந்த காலத்துல பொம்பளை வந்து சுடுகாட்டுல எரிச்சா? அட நீ வேற மாமா, புதுசா நம்ம உருவாக்குவோம். நான் சொல்றேன்ல, உங்களுக்கு தெரியாததா? எப்படியா? அட நீங்க வேற மாமா, இப்பெல்லாம் நல்லது பண்றது ஏன் கஷ்டம், கெட்டத இப்படிங்கிறதுக்குள்ள முடிச்சிடலாம். என்னையா சொல்லிட்டு இருக்க? நீ என்கிட்ட விடுமாமா, நான் பாத்துக்கிறேன். சரிதான். கச்சிதமா முடிச்சிடணும். எங்க போனாலும் ஓட மாட்டேன்டா.